உலகின் சிறந்த விளையாட்டு நாடுகளில் ஒன்றாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று மெய்நிகர் நிகழ்ச்சியில் வழங்கினார். இதில் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலுக்கும், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட், டேபிள் டென்னிஸ் வீரர் மோனிகா பத்ரா, மகளிர் ஹாக்கி அணியின் கேப்டன் ராணி ராம்பால் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. இதேபோல் 27 விளையாட்டு வீரர்களுக்கு அர்ஜுனா விருதுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர், 2028 ஆண்டில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணி முதல் 10 இடங்களில் இடம்பெறும் அளவிற்கு பதக்கங்களை வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த இலக்கை நோக்கி அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். விருது பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர், நமது நாட்டு வீரர்களுக்கும் மற்ற நாட்டு வீரர்களுக்கும் மேஜர் தியான்சந்த் சிறந்த முன் உதாரணமாக திகழ்வதாக கூறினார். ஹாக்கி விளையாட்டில் மிகப்பெரிய சாதனைகளை அவர் படைத்ததாக அப்போது அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் உலக அளவில் விளையாட்டுப் போட்டிகள் தடைபட்டு வீரர்கள் பெரும் சிக்கலை சந்தித்துள்ள போதிலும், இந்த காலகட்டத்தில் மனோதைரியத்தையும் உடல் வலிமையையும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். இதற்காக விளையாட்டுத் துறையினரும் பயிற்சியாளர்களும் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். विश्व समुदाय में भारत का गौरव बढ़ाया, इसलिए हॉकी के जादूगर मेजर ध्यानचंद की जन्मतिथि के दिन प्रतिवर्ष खेल दिवस का आयोजन करने की परंपरा सराहनीय है। कल ये सभी जीवन के ही आयाम है। खेल कूद से न केवल शरीर और चरित्र का निर्माण होता है, बल्कि जीवन में विकास के मार्ग प्रशस्त होते हैं। खेल कूद के जरिए हमारे देश के दूर दराज के क्षेत्रों के युवा राष्ट्रीय मुख्य धारा से जुड़ते हैं। युवाओं को खेल कूद से जोड़ना उन्हें राष्ट्र निर्माण से जोड़ने का ही एक विशेष रूप है। அர்ஜுனா விருது, துரோணாச்சாரியா விருது, தியான்சந்த் விருது உள்ளிட்ட விருதுகள் பெறுவோர் பட்டியல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் நரேந்திர துருவ் பத்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.